குளிப்பாட்டி முடிச்சாச்சு. ஒரு வார்த்தை கேக்கல இங்க பாருங்க போத போத அடிச்சு தண்ணி சபாடி தண்ணியில மீன் அழுதா தரைக்கு ஒரு தகவலும் வருவதில்லை எனக்குள்ள நான் அழுதா கேட்கவே எனக்கு ஒரு நாதி இல்லை என் கண்ணீர் ஒவ்வொரு சொட்டும் வைரம் வைரமாகுமே சபதம் சபதம் என்றே சொல்லி சலங்கை பாடுமே ஓ வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றார் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி கிடைக்கும் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஓகே விளையாடத்துல கடை போயிட்டு வந்துடுறேன். சூரிய கடை போயிட்டு வந்துட்டேன். ஓகேவா? வயசு ஆச்சுல கொஞ்சம் ஸ்லோ தான் வரும். அவன் கோச்சு எனக்கு இது ஒரு சந்தோஷம். அவன் கிண்டல் பண்ணி ஜாலியா இருக்கிறது
கத்துனா நார்மலா இருக்கான்னு அர்த்தம். சைலண்டா இருந்தான்னா இது மாதிரி சொல்லி அவன் சைலண்டா இருந்தான்னா ஒண்ணு அவனுக்கு ஜுரம் அடிக்குதுன்னு அர்த்தம், இல்லாட்டி தலைவலிக்குதுன்னு அர்த்தம், ஏதோ உடம்புல இருக்குன்னு அர்த்தம். இப்ப கத்திட்டான்னா ஒண்ணு இல்லை நார்மல். வாங்க என்ன திட்டாதீங்க, இது மாதிரிலாம் அவன் டென்ஷன் பண்ணி நார்மலா இருக்கதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. போலாமா கடைக்கு? எப்பா நேற்று நேற்று சரியான மழை பெஞ்சிருக்கு. ஆக்சுவலாக நேற்று வந்து காரை துடைக்கலாம்னு பார்த்தேன் நாங்கள், செம்ம மழை பெஞ்சு காசு சுத்தமாகிடுச்சு, அது ஒரு வேலை மிச்சமாச்சு. தேங்க்ஸ்ப்பா. இங்கே பாருங்கள் காரை துடைக்கவே இல்லை, நான் க்ளீனாக இருக்குது, உடச்ச மாதிரி ஆகிடுச்சு. நேற்று ஃபுல் டஸ்ட்டாக இருந்துச்சு, என்னடாது காலையிலேருந்து க்ளீன் பண்ணமே நினச்சேன். அடிக்கிற மழையில எல்லாம் பிச்சின்னு போயிடுச்சு. மழை தண்ணி நிற்குது பாருங்கள் ரோட்டில், அந்த மாதிரி பெருக்கி விட்றாங்க மழை தண்ணியை. நல்லா மழை பெஞ்சிருக்கு, தெரியாது மழை பெஞ்சு தெரியாது எனக்கு. ஓகே கடைக்கு போயிட்டு வந்துடலாம் வாங்க. என்வி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாள் கிட்டே இருக்கும். எங்கள் ஒய்ஃப் வந்து எதுவுமே வேண்டாம், சங்கரா மீன் வந்தால் ஒரு 2 வாங்கினாங்க 3 வாங்கினாங்க, ஒன்று குழம்புல போட்டு என் பையன் ஒன்று எங்கள் ஒய்ஃப் ஒன்று சங்கரா மீன் சாப்பிட்றாங்க. நான் என்ன பண்ணுறது, எனக்கு மீன் பிடிக்காது. நான் ஒரு 50 ரூபா சிக்கன் வாங்கி கொஞ்சோண்டு மதியானத்துக்கு பண்ணி வச்சுப்பேன். நம்மளுக்கு சிக்கன் தான் பிடிக்கும், மீன் பிடிக்காது, அவ்வளோதான். ஏன்னா ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் ஃப்ரெஷ்வாக்கத்தில், எங்கள் ஒய்ஃபுடைய தங்கச்சி பொண்ணுக்கு பர்த்டே அதுக்கு போகிறோம். ஸோ மதியானம் சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டு போகலான்ட்டு தான். அவங்களுக்கு மீன் குழம்பு, 50 ரூபா சிக்கன் வாங்குவோம், என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரில. வாங்கின அப்புறம் பார்த்துக்கலாம், வாங்க போய்ட்டு வந்துடலாம். சங்கரா மீன் கிடைக்குமான்னு தெரில, பார்க்கலாம். ஓகே கொஞ்சம் சீக்கிரம் வந்ததால் மீன்கள்லாம் கொஞ்சம் காலியாக இருக்குது, சங்கரா இருக்கான்னு பார்க்கலாம். இருக்குண்ணா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம், நல்லா இருக்கீங்க, ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. ரைட் ஓகே சங்கரா இருக்குல்லம்மா, எவ்வளோம்மா சங்கரா? 350? சரி ஓகேம்மா, 350 170, இப்போ 100 ரூபா கொடுத்துருமா சங்கரா. ஓகேவா? ஓகே இது போதுங்க, இது வந்து ஒரு 100 ரூபா கரெக்டாக இருக்கும் மத்தியானத்துக்கு. ஓகேம்மா க்ளீன் பண்ணிட்டு சொல்லுங்கள், தலை மட்டும் எடுத்து சொல்ல உடம்பு அப்படியே போட்ட சொல்லுங்கள். ஓகே இங்கே பாருங்கள், தேங்காய் பாறை இவ்வளோ பெருசு இருக்குது, தேங்காய் பாறை, ஏரி வவ்வால், கட்லா, பெரிய சீலா, நம்ம தேடுறப்பெல்லாம் கிடைக்காது நண்டு, சங்கரா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக மீன்லாம். ஓகேவா? சரி ரெடி ஆச்சாம்மா, புளி சீக்கிரம் கட் பண்ணிட்டீங்க, வரம்மா பழம் தெரியல, வரேன் நான் போயிட்டு வரம்மா. மீன் வாங்கியாச்சு, 100 ரூபாவுக்கு போதும். மீன் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா 2 மீனாக 100 ரூபா இருந்துச்சு. இங்கே பக்கத்தில் ஒரு சிக்கன் கடை இருக்குது, சிக்கன் மட்டும் எனக்கு மட்டும் ஒரு 50 ரூபா வாங்கி போயிடலாம். 50 ரூபா சிக்கன் போதும், 50 ரூபா 60 ரூபா போதும். 100 ரூபா சொல்லியாச்சு, ரைட் ஓகே, இது 50 ரூபா, ரைட் ஓகே. 50 ரூபா கேட்டேன், 20 ரூபா போட்டிருக்கேன், கிலோ ஒன்று. ஓகே 100 ரூபாக்கு மீன், 50 ரூபாக்கு சிக்கன், வேலை ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. 50 ரூபா சிக்கனை என்ன பண்ண போகிறேன்னு தெரில, பார்க்கலாம். அந்த சமயம் யோசனை வருது. ஓகே இப்போது யோசனை வந்துச்சு, ஒரு 50 ரூபா சிக்கன் வாங்கியிருக்கோம், அதில் சிம்பிளாக ஒரு பிரியாணி பண்ண முடியுமா? ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சின்ன கிளாஸ் அரிசி போட்டு ஒரு சிம்பிளாக ஒரு பிரியாணி, பேச்சுலர்ஸ் பிரியாணி பண்ணலான்ற ஐடியா வந்திருக்கு. அடுத்த வீட்டில் பாருங்கள், 50 ரூபா பிரியாணி பண்ணிடலாம். ஓகேவா? வாங்க, கொஞ்சம் கிளைமேட் டல்லாக தான் இருக்குது, ஆனால் கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஓகே வீட்டுக்கு போகலாம் வாங்க, தம்பிக்கு டேப்பெல்லாம் ஒட்டணும்.